அத்தியாயம் 53. அந்நஜம் நட்சத்திரம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். நட்சத்திரம் மறையும் போது அதன் மேல் ஆணை. உங்கள் தோழர் பாதை மாறவில்லை, வழியிடவும் இல்லை. அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை. அவர் பேசுவது அறிவிக்கப்படும் செய்தியை தவிர வேறில்லை. அழகிய தோற்றமுடைய வலிமை மிக்கவர் ஜிப்ரீல் அதை கற்றுக் கொடுக்கிறார். அவர் அடிவானத்தில் இருக்கும் நிலையில் நிலை கொண்டார். பின்னர் இறங்கி நெருங்கினார். அந்த நெருக்கமானது வில்லின் இரு முனைகள் அளவு அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தது. தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அறிவித்தான். அவர் பார்த்ததில் அவரது உள்ளம் பொய் உரைக்கவில்லை. அவர் கண்டது பற்றி அவரிடம் தர்க்கம் செய்கிறீர்களா? சித்ரத்துல் முந்தஹாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார். அங்கேதான் சொர்க்கம் எனும் தங்குமிடம் உள்ளது. அந்த இலந்தை மரத்தை மூட வேண்டியது மூடிய போது அவரது பார்வை திசை மாறவில்லை, கடக்கவும் இல்லை. தமது இறைவனின் பெரும் சான்றுகளை அவர் கண்டார். லாத் உஸ்ஸாவை பற்றியும் மற்றொரு மூன்றாவதான மனாத் பற்றியும் சிந்தித்தீர்களா? உங்களுக்கு ஆண், அவனுக்கு பெண்ணா? அப்படியானால் அது அநியாயமான பங்கீடுதான். அவை வெறும் பெயர்கள் தவிர வேறில்லை. நீங்களும் உங்கள் மூதாதையரும் தான் அந்த பெயரை சூட்டினீர்கள். இது பற்றி அல்லாஹ் எந்த அத்தாட்சியும் அருளவில்லை. யூகத்தையும் மனோ இச்சைகளையும் தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை. அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து நேர் வழி வந்துவிட்டது. விரும்பியது யாவும் மனிதனுக்கு இருக்கிறதா? அல்லாஹுக்கே மறுமையும் இம்மையும் உரியது. வானங்களில் எத்தனையோ வானவர்கள் உள்ளனர். தான் நாடியோருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்து பொருந்தி கொண்டவருக்காக தவிர மற்றவர்களுக்காக அவர்களின் பரிந்துரை சிறிதும் பயன் தராது. மறுமையை நம்பாதோர் வானவர்களுக்கு பெண்களின் பெயர்களை சூட்டுகின்றனர். அவர்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை. யூகத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை. யூகம் உண்மைக்கு எதிராக ஒரு பயனும் தராது. இவ்வுலக வாழ்க்கையை தவிர வேறு எதையும் நாடாமல் நமது அறிவுரையை புறக்கணிப்பவரை அலட்சியம் செய்வீராக. இதுவே அவர்களது அறிவின் எல்லை. தனது வழியை விட்டும் தவறியவன் யார், நேர் வழி பெற்றவன் யார் என்பதை உமது இறைவன் நன்கறிவான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன. தீமை செய்தோரை அவர்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக தண்டிப்பான். நன்மை செய்து கொண்டிருப்போருக்கு அழகிய கூலியை கொடுப்பான். அற்பமானவை தவிர பெரும் பாவங்களையும் வெட்கக்கேடானவற்றையும் யார் தவிர்த்துக் கொள்கிறாரோ உமது இறைவன் தாராளமாக மன்னிப்பவன். உங்களை பூமியிலிருந்து படைத்த போதும், உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுக்களாக நீங்கள் இருந்த போதும் அவன் உங்களை நன்கறிவான். எனவே உங்களை நீங்களே பரிசுத்தமாக கருதி கொள்ளாதீர்கள். இறை அச்சமுடையோர் யார் என்பதை அவனை நன்கறிவான். புறக்கணிப்பவனை பார்த்தீரா? அவன் குறைவாகவே கொடுத்தான், பிறர் கொடுப்பதை தடுக்கிறான். அவனிடம் மறைவானவை பற்றிய ஞானம் இருந்து அவன் அதை காண்கிறானா? மூசா முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிம் ஆகியோரின் ஏடுகளில் ஒருவர் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார். மனிதனுக்கு அவன் முயற்சித்தது தவிர வேறில்லை என்று இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா? அவனது உழைப்பு பின்னர் மறுமையில் காட்டப்படும். பின்னர் முழுமையாக கூலி கொடுக்கப்படுவான். உமது இறைவனிடமே சென்றடைதல் உண்டு. அவனை சிரிக்க வைக்கிறான், அழகும் வைக்கிறான். அவனை மரணிக்க செய்கிறான், உயிர்ப்பிக்கவும் செய்கிறான். செலுத்தப்படும் விந்து துளியிலிருந்து அவனை ஆண் பெண் எனும் ஜோடிகளை படைத்தான். மீண்டும் உருவாக்குவது அவனை சேர்ந்தது. அவனை செல்வந்தனாக்கி திருப்தி அடைய செய்கிறான். அவனே ஷேராவின் இறைவனாவான். அவனே முந்தைய ஆது மற்றும் சமூக சமுதாயத்தையும் முன்னர் நூஹுடைய சமுதாயத்தையும் விட்டு வைக்காது அழித்தான். அவர்கள் மிக பெரும் அநீதி இழைத்து வரம்பு மீறியோராக இருந்தனர். லூத்துடைய சமுதாயமான தலைகீழாக புரட்டப்பட்ட ஊராரையும் ஒழித்தான். அதை சுற்றி வளைக்க வேண்டியது வளைத்துக் கொண்டது. உனது இறைவனின் அருட்கொடைகளில் எவற்றில் சந்தேகம் கொள்கிறாய்? இது முந்தைய எச்சரிக்கைகளில் ஓர் எச்சரிக்கை. நெருங்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அல்லாஹுவை இன்றி அதை வெளிப்படுத்துபவர் எவரும் இல்லை. இந்த செய்தியெல்லாம் ஆச்சரியப்படுகின்றீர்கள், அழாமல் சிரிக்கிறீர்கள், அலட்சியம் செய்வோராகவும் இருக்கிறீர்கள். அல்லாஹுவுக்கே சஜிதா செய்து வணங்குங்கள்.